இந்த சோதனைகளிலிருந்து விடுபட பரிகாரம் தேடி பல இடங்களில் அலைகிறாய். இது தெரியாத ஊருக்கு நாம் வழி தேடி போவதை போன்றதாகும். இதில் நீ வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் நீ போக வேண்டிய ஊரின் பெயரும் தெரியாது, அதற்கான வழியும் தெரியாது. ஆனால் சாயி பாபாவின் உண்மையான பக்தனான நீ பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடி இப்படி பல இடங்களுக்கு போய் அலைய வேண்டியது இல்லை. சாயி பாபா சொன்ன போதனையை நாம் புரிந்து கொள்ளவும் இல்லை. முதலில் வேதனை தந்த வலியில் பலவீனப்பட்டு போன மனதை சாந்தப்படுத்துங்கள். பின் சாயி பாபாவின் படத்தின் முன்பு நின்று விளக்கேற்றி வைத்து நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு என்ன வேண்டுமோ அதை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். அமைதியோடும் பொறுமையோடும் காத்திருங்கள். சாயி பாபா உன்னை உன்னதமான வாழ்க்கையை வாழச் செய்ய எல்லா வழிகளையும் காட்டுவார், இது உறுதி. எனவே மறுபடியும் தேவையற்ற சிந்தனைகளால் உங்கள் மனதை காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சாயி பாபாவை நம்பியிருங்கள். அவர் உங்கள் சோதனைகளின் வீரியத்தை குறைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகி போக செய்து வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் குடும்பத்தோடு வரும் காலத்தில் வளமோடு வாழ வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ரா.